அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் வாங்க ஒரு மிகச்சிறந்த இடம்னா அது நம்ம விவேக் தாங்க. கோவையில் ஒரு ரூபாய்க்கு இட்லி விற்று வரும் கமலாத்தாள் பாட்டி பிரதமர் மோடியை ஒரு முறையாவது நேரில் பார்த்துவிட வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை தெரிவித்துள்ளார். மோடி தான் எனக்கு ரெண்டு கேஸ் கொடுக்கிறார். ரெண்டு மூணு வருஷமா எனக்கு பெருமையா இருக்குது. அவரை பார்க்கணும், பார்த்து நன்றி சொல்லணும். அதனால எங்க போய் பார்க்கணும்? அவர் இருக்கே போகணும். ஆமா, இல்லாட்டி அவர் வந்து பார்த்து கோவையில் ஒரு ரூபாய்க்கு இட்லி விற்று இந்தியா முழுவதும் பாப்புலரானவர் கமலாத்தாள் பாட்டி. ஒரு ரூபாய்க்கு இட்லி வழங்கும் பாட்டியின் சேவையை பார்த்து ஆனந்த் மகேந்திரா, முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி, பாரத் கேஸ் மற்றும் ஹெச்பி கேஸ் நிறுவனங்கள் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றன. பிரதமர் மோடியின் உத்தரவை அடுத்து கமலாத்தாள் பாட்டிக்கு மாதந்தோறும் 2 இலவச சிலிண்டர்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தற்போது தனக்கு உதவிய பிரதமர் மோடியை சந்திக்க ஆவலோடு இருப்பதாக கமலாத்தாள் பாட்டி தெரிவித்துள்ளார். டெல்லி சென்று மோடியை சந்திக்க தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். மோடி தான் எனக்கு ரெண்டு கேஸ் கொடுக்கிறார். ரெண்டு மூணு வருஷமா எனக்கு பெருமையா இருக்குது. அவரை பார்க்கணும், இல்லையெனில் தன்னுடைய வீட்டுக்கு வந்து பிரதமர் இட்லி சாப்பிட்டு செல்ல வேண்டும் என கமலாத்தாள் பாட்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரதமர் மூதாட்டி கமலாத்தாள் ஆசையை பூர்த்தி செய்வாரா என பொறுத்திருந்து பார்ப்போம். அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் வாங்க ஒரு மிகச்சிறந்த இடம்னா அது நம்ம விவேக் தாங்க.